இறை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு திருச்சியில் உள்ள குலுமாயீ அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு வரும் முன் அதன் அருகில் ஆஞ்சநேயர் ஸ்தலம் உள்ளது. வரும் பக்தர்கள் அந்த ஆஞ்சநேயரையும் வணங்கிட்டு இந்த ஆலயத்திற்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, திருச்சி கலெக்டர் அலுவலகம் பின்புறமாக அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்திற்கும் திருச்சி கலெக்டர் அலுவலகத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயர் காலத்தில் லூசிங்டன் என்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி இந்த ஆலயத்தில் நடைபெறும் சடங்கு சம்பிரதாயங்களை கேள்விப்பட்டு மத ரீதியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இந்த ஆலயத்துக்கு வரார். அப்படி வரும்போது இந்த ஆலயத்தில் நடைபெறும் குட்டி குடிக்கும் திருவிழாவை அவர் தனது பைனோகுலர் மூலமாக பார்க்குறார். பார்க்கும்போது என்னாகுது, அவருடைய இரு கண்களும் பார்வையை போயிடுது. போனோன்னே தன்னுடைய செயலுக்காக மனம் வருந்தி இந்த அம்பாவை அவர் வணங்குறாரு. அவருக்கு மீண்டும் கண் பார்வை கிடைக்கப்படுகிறது. அப்போது அந்த ஆலயத்தில் இருக்கிற பக்தர்கள் இவரிடம் கேட்குறாங்க, நீங்கள் என்னத்தை பார்த்தீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, மரலாளி ரத்தம் குடிக்கும்போது மரலாளியின் தோள்பட்டையில் இரண்டு தோள்பட்டையிலையும் கிளி வந்து ரத்தத்தை பருகுவதை நாம் கண்கூடாக பார்த்தேன். அப்போ அந்த பக்தர்கள்லாம் சொல்கிறாங்க, அம்பாள் உங்களுக்கு இந்த ஒரு காட்சியை அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அதனால் ரொம்ப ஆச்சரியப்பட்ட அந்த ஆங்கிலேய அதிகாரி தனது பட்டயத்தில் எழுதுகிறாரு, எனக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா கலெக்டர்களும் இந்த ஆலயத்தில் நடைபெறும் திருவிழாப்போ முதல் வழியாக தன்னுடைய ஆடை கொடுப்பாங்க அப்படின்னு பட்டயத்தில் எழுதுகிறார். அதனுடைய நிகழ்வு இன்றும் நடத்தப்படுகிறது. இந்த ஆலயத்தில் நடைபெறும் திருவிழாவுக்கு முதல் வழியாக திருச்சி கலெக்டர்கள் உள்ள அரசாங்கத்தில் உள்ள ஆடு முதல் வழியாக இடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் இருக்கிற அம்பாள் மலையாளத்திலிருந்து வந்தாலும் இங்கே வயல்வெளிகளில் வேலை செய்யும்போது அதனுடைய மண்வெட்டி பட்டு தீரிட்டு ரத்தம் வந்து இந்த அம்பாள் தன்னை இங்கே குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும்படி நிலைச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, ஆறுகள் சங்கமிக்கும் அழகான ஒரு அற்புதமான இடத்துல அமைஞ்சிருக்கு. திருச்சி காவேரி ஆறுலேருந்து பிரியும் ஒரு பகுதியான உயர்கொண்டாமாறு கோரையாறு ஆறுகள் சங்கமிக்கும் இடத்துல இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயம் மிகவும் ரொம்ப ரம்யமாகவும் அற்புதமான ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் மிகவும் கவனமுடன் இருக்கவும், ஆற்றில் முதலைகளும் மற்றும் வழுக்குப்பாறைகளும் அதிக அளவில் காணப்படும் போது ரொம்ப மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக இந்த ஆற்றில் படிக்கட்டில் வரவும், இரண்டாவதாக இந்த இடத்திலிருந்து புத்தூரில் உள்ள இங்கிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புத்தூரில் தான் இந்த திருவிழா நடைபெறும். மரலாளியோட திருவிழா நடைபெறும், குட்டி குடுத்தல் திருவிழா. அந்த இடத்தையும் நம்ம பார்க்கலாம்.